நம்ம எப்பயுமே ப்ரிடிக் பண்ணவே முடியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணி தலைகீழமே தண்ணி குடித்தாலும் அண்டு டாப் டு பாட்டம் இந்தியாவில் இருக்கிற எந்த அகாடமி வந்து க்வெஸ்சன் பேப்பர் எந்த மாதிரி உங்களுக்கு மார்க் டெஸ்ட் கொடுத்தாலும் யூபிஎஸ்சி இஸ் ஆல்வேஸ் யூனிக். அவங்க ஏதாச்சும் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க, அதனால தான் அவங்க டஃபஸ்ட் எக்ஸாமாக இருக்கு. ஸோ அட்லீஸ்ட் நம்மளோட ட்ரெண்ட் அனாலிசிஸ் பண்ணி நம்ம வந்து அதை நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஈவன் இப்போ கூட கேஸ் நடந்துட்டு தான் இருக்கு நீ எக்ஸாம் வைக்க சொல்லி. ஸோ கஷ்டம் தான், பட் இருந்தாலும் ஸோ சிசாட்ல ரொம்ப சிசாட் பேப்பர் பார்த்தேன் ரொம்ப கஷ்டம். அண்ட் எக்ஸாம் நிறைய பேர் எழுதிருக்கீங்க போய் ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதிருக்கீங்க போய் மாதிரி. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரிவியஸ் டே க்வெஸ்சன் பேப்பர் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா, சும்மா பார்த்தோம் விட்டோம் அப்படின்னு வந்து எப்பயுமே விட்டுறாதுங்க. அந்த அட்லீஸ்ட் 10 இயர்ஸ் பேப்பரை நீங்கள் ஒரு ஸ்டடி ஷெட்யூல் கம்ப்ளீட் பண்ணும்போதே பாருங்கள். ஓகேங்களா, ஸோ இந்த ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராமும் அதில் வந்து நிறையா ஹெல்ப் பண்ணுறாங்க. பர்சனலாக வந்து உங்களுக்கு மென்டர்ஸ் இருப்பாங்க. அண்ட் அதே மாதிரியே அந்த இது இருக்கும் இல்லைங்களா, க்வெஸ்சன் பேப்பர் மாக் டெஸ்ட் வந்து ப்ரிலிம்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ் அந்த அனாலிசிஸ் ரெண்டு பிரித்து பார்த்து படிக்கிறது அந்த மாதிரி எல்லாமே புதுசு புதுசாக இருக்குது. நான் தேர்ந்தது கழிச்சிச்சு, அதனால் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன், உங்களுடைய பாருங்கள். ஓகே, ஸோ வேறு உங்கள் டவுட் சொல்லுங்கள். புக்ஸ் வந்து தெரியும் பண்ண முடியுது, ஏன்னா ஒரு இடத்துல புக்ஸ் போட்டு நம்ம வாங்குறது இல்லை, ஒரு ஒரு இடத்துலையும் புக்ஸ் கேட்குறோம், அதனால எல்லாம் வாங்குறதுன்னு தெரியும். ஒரு புக்ஸை பல முறை படிக்கணும், நிறைய புக்ஸை வாங்கிட்டு ஒரு முறை படிக்கவே தெரியும். படிக்கிறேன்னா படிச்சுட்டே தான் இருக்கணும். யூபிஎஸ்சி நீங்கள் வந்து ஒரு வருஷம் முடிச்சிங்க அப்படின்னா மறுபடியும் புதுசாக தான் படிக்கணும். அப்படிதான் இதை நான் கிளாஸஸ் எடுக்கிறேன், இருந்தாலுமே கிளாஸ் எடுக்கணும், ஒரு ரெஃபர் பண்ணி தான் படிக்கணும் எடுக்க முடியும். பிகாஸ் புதுசாகவே தான் இருக்கும், ஞாபகம் இருக்கும், பட் இருந்தாலும் ரொம்ப டீப்பாக நம்ம போகும்போது மறுபடியும் நீங்கள் படிக்கணும். ஓகே, ஸோ புக்ஸு வந்து ஒரு தடவை சூஸ் பண்ணிட்டீங்களா என்ன ஆனாலும் அதே புக்கில் படிங்க, எல்லாமே அதே இன்ஃபர்மேஷனை திருச்சி திருச்சி கொடுத்துருப்பாங்க, வேறு ஒன்றும் பண்ண மாட்டாங்க. கம்பேர் ஸ்பெக்ட்ரம் அண்ட் பிபின் சந்திரா. ஸ்பெக்ட்ரம் வந்து பிபின் சந்திரா வந்து கதை சொல்கிற மாதிரி இருக்கும், ஸ்பெக்ட்ரம் வந்து கதையை எழுத்து சொல்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேங்களா, ஸோ எந்த புக்காக இருந்தாலும் ஈவன் லக்ஷ்மிகாந்த் டிடி பாஸ் காம்படிஷன் இருந்துச்சு, டிடி பாஸ்வா லக்ஷ்மிகாந்தா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லக்ஷ்மிகாந்தாக இருந்தாலும் சரி டிடி பாஸ்வா இருந்தாலும் சரி சிலபஸை பக்கத்தில் வச்சுட்டு நம்ம எவ்வளோ தூரம் படிக்கிறோம் அப்படின்றது மட்டும்தான். புக்ஸு ஒரு தடவை சூஸ் பண்ணிங்கன்னா கடைசி வரைக்கும் அதுவே ஃபாலோ பண்ணுங்க, லேட்டஸ்ட்டு எடிஷனை மட்டும் மாற்றுங்களே தவிர வேறு எதையும் மாற்றாதீங்க. ஓகேங்களா, லேட்டஸ்ட் எடிஷன் கூட நம்ம ஆன்லைனில் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் இதெல்லாம் மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 2019 முன்னாடி குவாலிட்டி புக்கில் இருந்திருக்காது, அதுக்கு பதில் ஆர்டிகல் 35 இருந்திருக்கும், இப்போ என்ன இருக்கும், ஸோ அது ஆட் ஆகி கொடுத்துருக்கோம், அவ்வளோதான் அந்த அப்டேட்டில் இருக்கும். ஓகேங்களா, ஸோ புக் லிஸ்ட்டு எப்பயுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ இதை சூஸ் பண்ணுறீங்களா அதை மட்டும் சூஸ் பண்ணுங்கள். எல்லா அகாடமிலையும் வந்து அவங்க ஒரு புக்ஸ் கொடுப்பாங்க. இப்போ நான் வந்து என் அகாடமியில் ஜாயின் பண்ணும்போது இவ்வளோ புக்ஸ் கொடுத்தாங்க, ஆனால் அந்த புக்ஸ் எதுக்குமே யூஸ் ஆகலை, நான் போய் வந்து தனியாக தான் புக்ஸ் வாங்கினேன். எதுக்கு கொடுக்குறாங்கன்னு தான் தெரியும், அவங்களுக்கு அவங்களோட அகாடமின்னு கொடுக்குறாங்க. பட் இருந்தாலும் அதில் வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா எம்ஜிஆர்டி எல்லாம் கம்பைன் பண்ணி கொடுக்குறாங்க, அண்ட் சேனல் புக்ஸ் எல்லாம் அது அவங்க ஒரு விஷயத்தை தான் படிக்கிறேன். ஓகேங்களா, ஒரு டாப்பர் வந்து நான் டிடி பாஸ் படித்தனால தான் ஃபஸ்ட் ரேங்க்
நமக்கு நம்ம மேலே இருந்த கான்ஃபிடன்ஸ், அதனால வரைக்கும் ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் இருக்கும், நம்ம கண்டிப்பாக இந்த வருஷம் கட்டுறோம் தூக்குறோம். அன்னைக்கு வெந்ததுக்கப்புறம் ஓ நம்ம இந்த மாதிரிலாம் இன்டர்வியூவில் பேச மாட்டோம். ஸோ நமக்கு வேண்டாம். ஸோ நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்த் ரேங்க் எடுத்த ஒருத்தரோட ஐஎன்ஸோட அந்த மாக் இன்டர்வியூ வந்து இவ்வளோ தான் பேசியிருக்காங்க, எப்படி ஃபிஃப்த் ரேங்க் வாங்கினாங்க அப்படின்னு நான் பார்த்துருக்கேன். அண்ட் இவ்வளோ பேசியும் டென்த் ரேங்க் சாரி 200 ரேங்க் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ வேரிஸ் ஓகேங்களா. ஸோ யார் எப்படி பேசுவாங்க என்ன பண்ணுவாங்க தெரியும், நம்மளோட ஐடியாஸ் என்ன இருக்குது, நம்மளோட இன்னோவேட்டிவ் என்ன இருக்குது. இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்கலாம். ஸோ நீங்கள் டிஎம் ஆகிட்டீங்க, உங்களோட டிஸ்ட்ரிக்டில் வந்து ஆல்ரெடி எல்லாமே வெல் டெவலப்டாக தான் இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இன்னும் இது பண்ணுவீங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதே பண்ணுவீங்களா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மெயின்டைன் பண்ணுவீங்க. ஸோ இங்கே ரெண்டு ஆன்சர் வருது, இன்னொரு என்ன கொண்டு போனால் வேறு மாதிரி ஆன்சர் வருது. ஸோ எங்ககிட்ட ஒரு ஆன்சர் இருக்கும், யாரையும் காப்பி பண்ணாதீங்க. நம்ம வந்து அதை பார்க்கும்போது ஓகே நம்ம இந்த மாதிரி தான் ஆன்சர் பண்ணணும் போல் அப்படின்னு வந்து நம்ம இது பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ நம்ம மாக் இன்டர்வியூஸ் போய் அவங்க கொடுக்குற அட்வைஸ் வேறு ஓகேங்களா. ஆனால் டாப்பர்ஸோட இன்டர்வியூ பார்த்து நம்ம எடுத்துக்கிற அட்வைஸ் வேறு, ரொம்ப வேறு ஓகேங்களா. அதில் நிறைய கன்ஃபியூஸ் ஆகுது. எவ்வளோக்கு எவ்வளோ சோஷியல் மீடியாவில் நல்லதும் இருக்கும், அவ்வளோக்கு எவ்வளோ கெட்டதும் இருக்குது, அவ்வளோக்கு எவ்வளோ வந்து கஷ்டப்படும் ஓகேங்களா. அது வந்து உங்களுக்கு வந்து நல்ல பார்ட்டும் கொடுக்கும் அண்ட் நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணியும் விட்டுரும். இவ்வளோ தூரம் தான் இது மட்டும்தான் பார்ப்பேன்னா அது மட்டும் பாருங்கள், மற்றது வந்துச்சா டோன்ட் ரெக்கமெண்ட் த சேனல் ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் கொடுத்துட்டு உங்கள் வேலையை பாருங்கள். அதுலேயே பல நேரம் போயிடும், யூடியூப் பார்த்து பார்த்தே பல நேரம் போயிடும் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரிலாம் எடுத்துக்காதீங்க, அதுதான் வந்து ரொம்ப மிகப்பெரிய முக்கியமான விஷயம். ஒரு நாளைக்கு 8 ஹவர் ஷெட்யூல் கொடுக்குறீங்களா, ஹாஃப் அன் ஹவர் யூடியூப்னு கொடுங்க, இல்லை நான் தூங்கும் போது யூடியூப் பார்க்குறேன் அதுக்குள்ள தூங்காமல் யூடியூப் பார்க்காதீங்க ஓகேவா. ஸோ கொஞ்ச நேரம் பாருங்கள், அதில் உங்களுக்கு ஓகே இது போதும்ப்பா அப்படின்னு. ஸோ இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, ஜியோகிராஃபி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 4 சேனல் இருக்கும், ஸ்டடி ஐக்கியூ இருக்கும், ஸோ அமித் குப்தா இருக்கும், ஸோ அதுக்கப்புறம் இன்னும் 2 சேனல்ஸ் இருக்கும், எல்லாருமே சூப்பராக பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம எல்லாத்தையுமே பார்க்கலாமா நமக்கு. ஸோ இப்போ ஒருத்தர் பார்த்துட்டோம் அப்படின்னா இப்போ ஒரு சேனல் பார்க்குறோம், இந்த சப்ஜெக்ட்டுக்கு ஒரு சேனல் பார்க்குறோம்னா அது மட்டும் கடைசி வரைக்கும் பாருங்கள், அது நல்லாயிருக்கும் இல்லையா, அது உங்களுக்கு ஐடியாஸ் கிடச்சிரும். அதை வச்சு நீங்கள் அதுலேருந்து வந்து சீட் பண்ணுங்கள், நிறையா க்ரோ பண்ணுங்க ஓகேங்களா. அதை விட்டுட்டு நிறையா பார்க்காது ஓகே. அது வந்து ரொம்ப நம்மளோட கம்ப்ளீட் ஸ்டடியவே வந்து கொலாப்ஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. கவர்னர் இருக்கார், ஏன் வரைஞ்ச கவர்னர் இல்லை அப்படி நீங்களே உங்களுக்குள்ள க்வெஸ்சன் கேட்டு படுது, அதுதான் அந்த ஓகேங்களா. அந்த மாதிரி படுது ஓகே. ஸோ வேற என்ன, நீங்கள் இல்லைன்னு சொல்லி ஃபீஸ் அதிகமாக இருக்குது சொன்னீங்கல்ல, ஃபீஸ் சொல்லலாம். டெல்லியில் நான் போன அகாடமி ஜஸ்ட் 150 ஸ்டூடெண்ட்ஸ் தான், மந்த்லி பேட்ச் 150 ஸ்டூடெண்ட், நான் முடிக்கும் போது 30 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருந்தாங்க. பட் இருந்தாலுமே ஏன் நான் வந்து சீக்கிரமாக போய் கிளாஸில் உட்காந்துட்டனால இன்ட்ராக்ட் பண்ண முடியும், இல்லைன்னா இன்ட்ராக்ட் பண்ண முடியும். நான் அங்கே உள்ள நிறைய அகாடமிஸில் டெஸ்ட் சீரியஸு, தென் ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ், மென்டர்ஷிப்பை நிறைய அட்டன் பண்ணியிருக்கேன். நான் நிறைய அகாடமிஸ் ஜிஎஸ்கோ, நெக்ஸ்ட் ஐஎஸ், விஷன், வாஜிராம் எல்லாத்துக்குமே போயிருக்கேன். பட் இருந்தாலுமே எந்த இடத்துலையுமே எனக்கு எந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனுமே கிடைக்கல. ஸோ அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 500 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. நமக்கு தமிழ்நாட்டில் கிடைக்கிறத விட அங்கே வந்து இன்னும் கம்மியாக தான் கிடைக்கிதுன்னு நான் சொல்லிட்டு. ஸோ நம்ம லாங்குவேஜ் ஸோ அங்கே ஸோ இப்போ வந்து நிறைய நம்ம இங்கே க்ரோ ஆகிட்டோம். பட் இருந்தாலுமே அங்கே போய் ரீச் ஆ 100ல் 10th தான் ரீச் ஆகுது ஓகேங்களா. நமக்கே 10ல் 5 ரீச் ஆகும், கண்டிப்பாக ரீச் ஆகுது நம்ம ஊரில். நான் கண்டிப்பாக அதை ஃபீல் பண்ணுறேன். என்னதான் சோர்ஸஸ் இல்லை, எக்ஸ்போஜர் இல்லை இருந்தாலுமே இப்போ நிறையா வந்து சோஷியல் மீடியா இருக்குது, ஆன்லைன் இருக்குது, தேடலாம் தேடலாம் கிடைக்காதது ஓகேங்களா. ஸோ இல்லையே இன்னும் பண்ணவே பண்ணதில்ல. அண்ட் இந்த ரோல் மாடல் ஓகே அவங்களுக்கு அம்பிகா ஐக்கு அம்பிகா ஓகே 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 ஓகே. என்னோடய ரோல் மாடல் யாருன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன், என்னோடய ரோல் மாடல் வந்து சகாயம் சார், சகாயம் ஐயா சார். ஸோ அவர் வந்து என்னோடய டிஸ்ட்ரிக்டில், நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கலெக்டராக வந்து அப்பாயிண்ட் ஆனார்.
ஸோ வந்ததுலேருந்து எங்கள் அங்கே ஒரு வில்லேஜ் தான். ஸோ எங்கள் ஊரில் உள்ள சின்ன ஸ்கூல் வரைக்குமே எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணேன். ஸோ அது வரைக்கும் ரொம்ப மோசமாக இருந்தது வந்து நிறைய சேஞ்ச் பண்ணேன். நான் 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன் இப்போ 2009. ஸோ அப்படி இருக்கும்போது அதனால எனக்கு அதுவும் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அவர் அவருடைய பார்வையில். ஸோ நான் தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் எந்த அகாடமியும் அதிகமாகலாம் பார்க்க மாட்டேன். ஸோ பார்த்துட்டு எனக்கு தெரியாது அதிகமாக, அதனால என்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டாலுமே நான் ரெஃபர் பண்ணவே மாட்டேன். ஸோ இது போகலாமா, நிறைய பேர் கேட்டீங்க அரம் போகலாமாக்கா, சங்கர் போகலாமா அப்படின்னு கேட்பீங்க. ஆன்லைனில் பாருங்கள், நல்லா இருக்குன்னா போங்க, நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். தவிர எனக்கு எதுவுமே தெரியாது, பிகாஸ் நான் போய் பார்த்தா தானே என்னால் உண்மை சொல்ல முடியும். ஸோ அப்படி பார்த்தப்ப தான் நம்ம சகாயம் சார் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் சீஃப் மென்டராக வந்து ஒரு புதுசாக ஸ்டார்ட் ஆகிட்டு ஒரு அகாடமியில் இருக்கார். ஸோ என்ன அகாடமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெராண்டா இயர்ஸ். ஓகேங்களா, ஸோ நான் ரீசெண்டாக பார்த்தப்ப சகாயம் சார் பார்த்தப்ப அது பார்த்தேன். ஸோ அவங்க வந்து நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி என்ன தேடணும், யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எனக்கு தமிழ்நாட்டில் என்ன வேணும்னு தேடணும், அது இருந்துச்சு. என்னவா இருக்கும் நீங்கள் இப்போ ஒன்று தேடிட்டு இருக்கீங்களே நம்மளை பேச்சு வேறு. ஸோ நீங்கள் கிளாஸ் போகிறீங்க, கோச்சிங் கொடுக்குறாங்க, போயிட்டுருங்க, போயிட்டு என்ன பண்ணுவீங்க? கிளாஸ் போகிறீங்க, குவாலிட்டி கிளாஸ் நடக்குது, ஹிஸ்ட்ரி கிளாஸ் நடக்குது, சிசா கிளாஸ் நடக்குது, 3 கிளாஸும் முடிச்சுட்டு வந்துடுறீங்க, என்ன பண்ணுவீங்க வீட்டுக்கு வந்து? வேறு என்ன பண்ணுவீங்க? அவ்வளோதான். ஸோ என்ன படிக்கிறதுன்னு சொல்லிக் கொடுக்க கோச்சிங் இருக்குது, எப்படி படிக்கிறதுன்னு சொல்லிக் கொடுக்க கோச்சிங் இல்லை, கரெக்டாக. ஸோ அதுதான் பெரிய பேக்லாக தான் இருக்குது நமக்கு. ஸோ நமக்கு ஒருத்தர் உட்காந்து எல்லோரும் நிறைய பேர் என்கிட்டயே கேட்டிருக்கீங்க, என்னை டெய்லி வந்து டெய்லி ஆக்டிவிட்டியில் டே டு டே ஆக்டிவிட்டியில் கூட ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்லாம் கேட்டிருக்கீங்க. ஸோ டெய்லி கைடன்ஸ் அப்படியே கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று பார்த்தேன். ஓகேங்களா, ஸோ அந்த ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம் வந்து உங்களோட டே டு டே லைஃப்பில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற எல்லாமே வந்து அதில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சது அதில் முக்கியமாக வந்து சகாயம் சார் வந்து சீஃப் மினிஸ்டராக இருந்தார். ஸோ அதனாலேயே எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சது. அண்ட் அவங்க வந்து டே வித் ஐஏஎஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு 1 day வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்களோட வந்து இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. தென் வந்து எப்படின்னா நீங்கள் இன்றைக்கி இதுதான் பண்ணணும், இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அது நமக்கு வேணும் இல்லையா, அது ரொம்ப முக்கியம். ஸோ நம்மளை யார் செக் பண்ணுறாங்கன்னு இல்லாதனால நம்ம 10 நாள் கேப் விடுறோம், மறுபடியும் 10 நாள் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஒரு கண்டினியூட்டியே இல்லாமல் போயிடுது எப்பயுமே. ஸோ அது வேணும்னு நானும் நிறைய ட்ரை பண்ணுவேன், எனக்கு நான் கொடுக்கணும். ஸோ உங்களை வந்து கரெக்டாக கான்சன்ட்ரேட்ல வைக்கணும், பட் என் சிங்கிள் ஹேண்டட் என்னால் எதுவுமே பண்ண முடியாது ரைட். ஸோ என்னங்க, ஆ ஓகே ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது அது தேவையில்லை. ஸோ நீங்கள் அது பாருங்கள் ஓகேவா, உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு என்ன இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறாங்க. அண்ட் வந்து நான் ப்ரொமோட் பண்ணலை, நான் நேராக பார்த்ததை உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்கிறேன். எனக்கு பர்சனலாக எதையும் ப்ரொமோட் பண்ணுறது தான் வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது, பிகாஸ் அது ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராமாக இருக்கிறதுனால மட்டும்தான். ரெசிடென்ஷியல் டே டு டே லைஃப்பில் நம்மளோட ஈவன் எனக்குமே அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் இல்லைன்னு தேடின ஒரு விஷயம் எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால் எப்பயுமே வந்து அந்த மாதிரி, ஸோ அதை பார்த்ததுனால உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ டே டு டே லைஃப் அந்த நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் இருக்குது இருக்கு இல்லையா, ஸோ அதுக்குமே வந்து மார்னிங் எழுந்தவுடனே ஸோ இப்படி தான் பண்ணணும் நிறைய விஷயங்கள் அதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ டே டு டே ஆக்டிவிட்டி தான் அதில் முக்கியம், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தென் வந்து மென்டர்ஷிப். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு பர்சனலாகவே வந்து மென்டர் இருப்பாங்க, நீங்கள் 24 hours அசஸ் பண்ணுறவங்க. ஓகேங்களா, ஸோ இது பாருங்கள், நீங்களே செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேடி பாருங்க. ஓகேங்களா, ஆன்லைனும் இருக்குது, ஆஃப்லைனும் இருக்குது, இது வந்து புதுசாக இருக்குது. நான் தேடினோடனே எனக்கு கிடச்ச மாதிரி இருந்துச்சு அதை பார்த்தப்ப. ஸோ அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. வேறு என்ன வேணும் உங்களுக்கு தமிழ்நாடு இல்லைன்னு நினைக்கிறீங்க? வேறு என்ன வேணும் நினைக்கிறீங்க சொல்லுங்கள். இந்து பிரகாஷ் சொல்லுங்கள், நிறைய டவுட் கேட்குறீங்க லைவ் வந்தால் சொல்லுங்கள். கைடன்ஸ் இல்லை.
பர்சனல் மெண்டர் வேற என்ன வேணும் அப்படிமா? எவ்வளோ நாளாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க? 2 இயர்ஸ். ஓகே. நான் 2023 இந்த 2023 நான் இப்போ தான் பார்த்தேன் ரீசெண்டாக.